இப்ப நம்ம இயந்திரம் பத்தி பார்த்தாச்சு, அதுல இருக்கக்கூடிய கூடுதலா வரக்கூடிய பாதுகாப்பு விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? அடுத்ததா நீங்க வண்டியோட பின்பக்கம் பாத்தீங்கன்னா ரியர் டிஸ்க் பிரேக். ஸோ நார்மலா டூ வீலர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பைக், ஸ்போர்ட்டி பைக்குக்கு ரியல் பிரேக்குக்கும் வந்து ரொம்ப அவசியம், ஏன்னா சேஃப்டி. ஸோ இந்த ரியர் பிரேக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 230 mm டிஸ்க்ல வந்து ரியர் பிரேக் இருக்கு. இது உங்களுக்கு வந்து இந்த பைக்கான ஸ்பீடு நீங்க யூட்டிலைஸ் பண்ணும்போது சேஃப்டியை என்ஷூர் பண்ணும். ஸோ அடுத்ததாக இந்த டயர் நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ 130 mm 70 இருக்கிற வந்து ஒரு ஒயிட் டயர்ஸ், டியூப்லெஸ் டயர். நீங்க பின்னாடி பக்கம் பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து முன்னழகுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பைக் நீங்கள் பின்னாடி நின்று பார்த்தீங்கன்னா முன்னும் அழகு பின்னும் அழகு, அந்த மாதிரி வந்து நம்மளோட டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதோட எல்இடி கிறிஸ்டல் டெயில் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10 meters தூரத்தில் இருந்ததுனாலும் இதோடைய டெயில் லேம்ப் வந்து அவ்வளோ பிரகாசமாக வந்து எரியும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மேலும் வந்து இதுக்கு மேலே வந்து ரெண்டு கண்ணு கொடுத்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷ் இண்டிகேட்டர், அது வந்து உங்களுக்கு வளையம் தன்மை கொண்டது. ஸோ நார்மலாக வந்து பார்க்கிங்கில் இந்த இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வளையும் போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ஸோ அழகும் சேஃப்டியும் வந்து சேர்ந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு பில்லியன் ஹேண்டில். ஸோ நார்மலாக மற்ற மைக்ஸில் வந்து எக்ஸ்டென்ஷன் பில்லியன் ஹேண்டில் இருக்கும், தனியாக தெரியும். ஸோ இது வந்து அந்த டெயில் கவரோடையே இருக்குது. ஸோ அந்த டெலி பில்லியன் வந்து உட்காந்தாருன்னா இங்கே வந்து பிடிச்சிக்கிறதுக்கான கிரிப்பும் இருக்கும், கொஞ்சம் சுலபமாக இருக்கும் கையாளுறதுக்கு. ஆமாம், சுலபமும் அழகும் இருக்கும். அழகும் இருக்கும். பின்புறம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம முக்கியமா இதை பத்தி பார்க்கலாம். முக்கியமா நீங்க வந்து கியர் பார்க்கலாம். ஓ, கியர் பாக்ஸ் ரொம்ப முக்கியம் உள்ளது. எஸ். இது மொத்தம் எத்தனை கியர் இருக்கு? 6-speed கியர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர் வந்து முன்னாடி, பாக்கி எல்லாம் வந்து மேலே பின்புறம் இருக்கு. ஸோ கியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த வந்து ஸ்பீட் ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கியர் டிரான்ஸ்மிஷன் வந்து ஆகுது. எல்லா கியர்லையும் வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும், சைடு ஸ்டாண்ட் போட ஆரம்பிச்சு. முக்கியமா வந்து இந்த மேல்புற அழகு பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, இதை பத்தி சொல்லுங்க. இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து வண்டியோட முக்கியமான அழகு வந்து இந்த பேரிங்கோட சேர்ந்த வந்து சீட் டேங்க். ஸோ இது பொறுத்த வரைக்கும் மஸ்குலார் ஸ்டைலிஷ் டேங்க். ஸோ இது வந்து ஒரு ரைடருக்கு வந்து மிகவும் கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய வந்து ஒரு இது என்னன்னா வந்து டேங்க். ஒரு ரைடரையும் ஒரு பைக்கையும் வந்து அந்த மிஷின், பைக்குங்கிறது ஒரு மிஷின், இந்த பைக்கும் இந்த மனிதனும் வந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த டேங்க். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அந்த ரெண்டு காலோட சேர்ந்து வந்து ஒரு ஜாயிண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்கும். இந்த இயற்கையை பற்றி பார்க்கும்போது தனியாக இந்த இடத்துல இந்த ஒரு கிரிப் மாதிரி கொடுக்கும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் வந்து அந்த நம்ம வந்து நார்மலாக வண்டியில் லாங் டிஸ்டன்ஸ் போனோம்னா இந்த இடையில வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட் ப்ளஸ் வந்து அந்த ஒரு வேர்வை இது எல்லாமே வந்து இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக ஸ்டார்ட் பண்ணீங்களோ 6th hour நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் அதே கம்ஃபர்ட் வந்து இருக்கும். சரி, அப்புறம் இதில் வந்து இந்த பின்னருக்கு கொஞ்சம் உயரமாக கொடுத்துருக்கீங்க. ஸோ நார்மலாக பைக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் வந்து ஸ்போர்ட்டி பைக்ஸில் பார்த்தீங்கனாலும் ஃப்ளாட் சீட் வரும். ஸோ வந்து பிரேக் அடித்தா வந்து பில்லியனில் இருக்கிறவர் வந்து அவர் மேலே விழுவார். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து டுவல் சீட், ரைடர் தனியாக பில்லியன் தனியாக கொடுத்துருக்கு, சீட் கொடுத்துருக்குது. ஸோ இவர் வந்து எப்போ பிரேக் அடிப்பாரோன்ற பயம் இல்லாமல் வந்து அவரும் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து பயணிக்க முடியும். அதுமே இதோட இணைந்தால் இந்த கைப்பிடியும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும், ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். ஆமாம், எவ்வளோ வேகமாக போனாலும் நம்மளால் அனுபவிக்க முடியும் அதானே. ஆமாம், நிச்சயமாக சொல்லிட்டீங்க. ஸோ இதை தனியாக எடுக்க முடியுமா? கண்டிப்பாக, இது நீங்கள் வந்து டிடாக்டபிள் டைப்பு தான். ஓ, தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு இருக்கை தான். பிரித்து எடுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து டூல்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஆர்சி காப்பீஸ் இந்த மாதிரி வந்து வைக்கலாம். ஓ, இங்கே பாதுகாப்பாக வச்சுக்கலாம் நம்ம. இந்த முன்புறம் இந்த ஹேண்டில் பத்தி சொல்லணும், கையாளக்கூடிய விஷயம். இந்த ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதுல வந்து டுவல் பீஸ் ஹேண்டில் பார். நார்மலா நீங்க டூ வீலர்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் யூ டைப்ல இருக்கும். ஸோ இதுல வந்து டுவல் பீஸ். இதுல என்ன, இது எதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ ரோட்ல நீங்க போகும்போது ஜர்க்கு வந்து பின்னாடி மட்டும் வர்றதில்ல, முன்னாடியும் வருது. ஸோ அந்த முன்னாடி வர்ற ஜர்க் நீங்கள் வந்து லாங்கில் போகும்போது அந்த ஜர்க்கு வந்து இங்கே அப்சர்வ் ஆகும்போது இந்த ஜர்க்கு வந்து இங்கே டிரான்சிட் ஆகும். ஸோ வந்து ஷோல்டர் பெயின், ரொம்ப நேரம் ஓட்டினேன் ஷோல்டர் பெயின் வருது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறது வந்து எதுக்காகனா இந்த ஜர்க்குனால தான். ஸோ இதை வந்து இந்த ஜர்க்கை வந்து இங்கே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ தட் வந்து அந்த கஸ்டமர் வந்து லாங் டிரைவ் பண்ணாலும் அந்த ஜர்க் வந்து எங்கேயுமே வந்து டிரான்சிட் ஆகும். அதுக்காக தான் தனித்தனியாக கொடுத்து அந்த ஜர்க் வந்து இங்கே அப்சர்வ் பண்ணுறோம். சரி,
சென்சார் பேட்டரி லெவல் முன்புற பத்தி சொல்லுங்க சதீஷ். நீங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏரோடைனமிக் ஃபுல் ஃபேரிங், சோ காத்த கிழிச்சிட்டு போற மாதிரியான ஒரு டிசைனிங். சோ அது மட்டும் இல்லாம வந்து ட்வின் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப். ஸோ நம்ம தியேட்டரில் எப்படி வந்து ஒரு சின்ன வியூவிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் விஷன் ஒரு தியேட்டரில் வந்து கிடைக்குதோ அந்த ப்ரொஜெக்டர் டெக்னாலஜி தான். ஸோ ட்வின் ப்ரொஜெக்டர், அது ஒரு ப்ரொஜெக்டர் இல்லை ரெண்டு ப்ரொஜெக்டர். ஸோ உங்களுக்கு வந்து டே லைட்டு தான் வந்து நைட்லேயும் கிடைக்கும். ஸோ நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸோ உங்களோட டே லைட் வந்து நைட்டில் கிடைக்கும். ஸோ ஸோ க்ளோசிங் டைம்ங்கிறது ஒன்று கிடையாது உங்கள் ட்ராவலுக்கு. இப்போ அதை பார்க்கலாமா எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓ இப்ப வந்து அதோட வெளிச்சம் வந்து ரொம்ப அதிக தூரத்துக்கு பரவும் அப்படின்னு சொல்றீங்க. அதிக தூரத்துக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு டார்க் டார்க் லைட்டே இருக்காது. அப்புறம் முக்கியமா விளக்குகள் பார்க்கும்போது இந்த விளக்குகளை பத்தி சொல்றாங்களே. சோ இது என்னன்னா வந்து ஐப்ரோ எல்இடி லேம்ப்ஸ். சோ இதை நீங்க வந்து நைட்ல பார்க்கும்போது கண்ணு கண்ணுக்கு ரெண்டு இமை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓட்டுறவரை பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்ளீட் டே விஷன். ஸோ பார்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எய்தாப்பில் வந்து வர்றவர் வந்து அப்படியே ஒரு ரெண்டு கண்ணு ரெண்டு இமையோட வந்து வர மாதிரி வந்து ஒரு அழகு கொடுத்து அந்த கற்பனை நயத்தோட வடிவம் வச்சிருக்கீங்கல்ல. ஆமாம், பிகாஸ் இட் இஸ் ஃபார் யூத். நிச்சயமா. சரி, இப்போ இந்த விளக்குகள் சொல்லாச்சு, வேற என்னென்ன விஷயம்? ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் வந்து டெலஸ்கோபிக் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ் டைப். ஒரு குழியில் விழுந்தது அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த டெலஸ்கோபிக் ஃப்ரிக்ஷன் வந்து உள்ளே போயிட்டு வரும். ஸோ அது பொறுத்த வரைக்கும் வந்து சஸ்பென்ஷன். ஸோ தென் நீங்கள் ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 300 mm டிஸ்க் பிரேக். அதிகமான சைஸ் டிஸ்க் பிரேக்குங்கிறது வந்து அதிகமான சேஃப்டி.